ஆதி மனிதர்களுக்கு வானம் அப்படிங்கிற திரையே வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருந்தது. அங்கே இருக்கிற பொருட்கள் அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது என்னவாக இருக்குது, அது நம்மளை என்ன செய்ய போகுதுங்கிற பயமும் பதட்டமும் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இடி மழை மின்னல் எல்லாமே வானத்திலேருந்து வர்றதால வானத்தை எப்பயுமே ஒரு ஆச்சரியத்தோடையும் பிரமிப்போடையும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கமாக பார்க்குற சூரியன் நிலவு நட்சத்திரம் இதை தாண்டி வேறு ஏதாவது புதுசாக பார்த்துட்டாங்கன்னா உடனே பதற ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னவாக இருக்கும், இதனால் ஏதாவது ஆபத்து வரப்போதா அப்படிங்கிற பதட்டத்தோடய அதை பார்ப்பாங்க. அப்படி தான் வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்பயுமே ஆதி மனிதர்களுக்கு ஒரு பயம் தரக்கூடியதாக இருந்திருக்கு. பொன்னியின் செல்வன் படத்துடைய ட்ரெய்லர் ஆரம்பத்திலே கமலாசனோட வாய்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது அப்படின்வாரு. அந்த வால் விண்மீன் அப்படிங்கிறது தான் வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது உண்மையாகவே நட்சத்திரமா அப்படின்னு கேட்டால் நட்சத்திரம் கிடையாது. நட்சத்திரங்களை கம்பேர் பண்ணும்போது வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது, சில மீட்டர்கள்லேருந்து சில கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். விண்மீன், விண்கல், எரிகள், வால் நட்சத்திரம் இதெல்லாம் என்ன வித்தியாசம், வால் நட்சத்திரம் ஏன் விசித்திரமானது, ஏன் ரொம்ப அபூர்வமானது, ரேரானது, வால் நட்சத்திரத்துடைய வால் எப்படி உடையும், அப்படி உடைந்தால் என்ன ஆகும், கூடிய விரைவில் நாமளும் ஒரு வால் நட்சத்திரத்தை பெருங்கண்ணால் பார்க்கலாம், என்னைக்கு எங்கே எப்படி பார்க்கறது சொல்கிறேன். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஸ்பேஸ் விண்வெளியில் வந்து கோள்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து நிறைய கற்கள்லாம் சுற்றிட்டு வருது. பாறைகள் பெரிய பெரிய சைஸில், சின்ன சின்ன சைஸில் நிறைய அளவில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாறையை தான் நம்ம வந்து ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கல் அப்படின்னு சொல்லுவோம், விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கல். அதே விண்கல் வந்து நம்மளுடைய பூமியோட அட்மாஸ்பியருக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது அட்மாஸ்பியர் நம்மளுடைய வளிமண்டலத்தில் மோதி வெப்பத்தில் எரிஞ்சிடும், எரிஞ்சு சாம்பலாகிடும். அது நம்ம வானத்தில் வந்து நைட்டு டக்குன்னு ஒரு நட்சத்திரம் அப்படி ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி எரிஞ்சு பூமிக்கு விழுற மாதிரி அப்படி ஒரு செகண்ட் தான் இருக்கும். அது வந்து மீட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிகள். அதாவது விண்வெளியில் இருக்க வரைக்கும் அது விண்கல், நம்ம பூமிக்குள்ளே அது வந்துட்டால் வளிமண்டலத்துக்குள்ளே வந்து எரிஞ்சிட்டால் அது வந்து எரிகள். அதே விண்கல்ல ஐஸ் இருந்தது, ஐஸ் பாறைகளால் ஆனது அப்படின்னா அது மேலே சூரிய ஒளிப்பட்டு ரேடியேஷனால் அந்த பாறை நகர்ந்து போகும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐஸ் டஸ்ட் இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு புகை மாதிரி நீட்டாக போகும். அதுதான் பார்க்க நமக்கு வால் மாதிரி தெரியும். இதுதான் நம்ம வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போலாம் வானத்தில் பிரகாசமாக தெரியற எல்லாத்தையும் நம்ம நட்சத்திரம் சொல்லி பழகினதால தான் நமக்கு அந்த எரிகள் கூட நம்ம எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த மாதிரி வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வால் நட்சத்திரத்துடைய வால் நல்லா கவனிச்சிங்கன்னா டபுளாக இருக்கும். ஒன்று வந்து அயான் கேஸால் ஆனது, இன்னொன்று வந்து டஸ்டால் ஆனது. இந்த மாதிரி விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள் இதெல்லாம் சூரியன் வந்து ஒரு பெரிய ஆர்பிட்டில் சுற்றி வரும். இப்படி சுற்றி வரும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா வால் நட்சத்திரத்துடைய வால் எப்பயுமே சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கும். ஏன்னா இந்த சூரியனால் பாதிக்கப்பட்டது அதோடைய வால் உண்டாகுது. சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள், சோலார் வின் இதெல்லாம் பட்டு தான் அந்த ஐஸ் உருகி பின்னாடி வந்து வால் மாதிரி நமக்கு உண்டாகுது. ஸோ அது சூரியனை சுற்றி வரும்போதெல்லாம் சூரியனுக்கு எதிர் திசையில் தான் அந்த வால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை நீண்ட ஆர்பிட்டில் சுற்றி வருது. அதில் பூமிக்கு அருகில் எப்பயாவது வரும்பொழுது தான் நம்மளால் வெறுங்கனால் பார்க்க முடியும். அப்படி ஒரு வால் நட்சத்திரம் தான் இப்போ விரைவில் நம்ம பார்க்க போகிறோம். C2022 E3 ZTF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம் தான் அது. கிரீன் காமெட் அப்படி இல்லைன்னா ZTF காமெட் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிக்கலாம். என்னடா இப்படிலாம் பேர் வச்சா எப்படி கூப்பிடுறது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பேர் வைக்கிறதுக்குலாம் சில ஃபார்மேட் இருக்குது. ஒவ்வொரு மாதத்தையும் ரெண்டாக பிரிச்சுப்பாங்க, ஹாஃப் மந்த் அப்படின்னு. மார்ச் 2ஆம் தேதி கண்டுபிடிச்சதால இது வந்து ABCDEல வரும். 6 மாதமாக பார்த்தோம்னா ஜான்வரியிலே ஏபி வந்துடுது, ஃபிப்ரவரியில் சிடி, மார்ச்சில் இஎஃப், மார்ச் 2ல கண்டுபிடிக்கப்பட்டதால இ அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க. அந்த பீரியட்லேயே கண்டுபிடிக்கப்பட்ட 3வது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதால E3 அப்படின்னு வச்சிருக்காங்க. ZTF அப்படிங்கிறது சதர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஸ்விக்கி டிரான்சியன்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு அப்சர்வேட்டரியில் கண்டுபிடிக்கப்பட்டதால இந்த காமெட்டோட பேர் C2022 E3 ZTF அப்படின்னு சொல்கிறாங்க. போன வருஷம் மார்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நிறைய அப்சர்வேட்டரியில் நிறைய டெலஸ்கோப்ஸில் வந்து இந்த காமெட்டை புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த வால் நட்சத்திரம் நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ள சூரியனுக்கு நெருங்கி வரும்பொழுது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப்பில் கூட அந்த காமெட்டை புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. புகைப்படங்களில் இந்த வால் நட்சத்திரம் நல்ல பச்சை கலரில் க்ரீனில் க்ளோ ஆகிறது பார்க்க முடியும். இந்த பச்சை கலருக்கு காரணம் என்னென்னா அந்த வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாலிகுல் டை கார்பன், டை ஆட்டாமிக் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிகுல் இருக்குது. அது மேலே சோலார் ரேடியேஷன் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் அந்த கதிர்கள் அது மேலே படும்பொழுது அது பச்சை கலரில் எமிட் ஆகுது. ஸோ வால் நட்சத்திரம் பச்சையாகவும் அது பின்னாடி டெய்ல் கொஞ்சம் மங்கலான வெண்போகை மாதிரி தெரியும். இப்போ இந்த வால் நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு, சூரியனுக்கு நெருக்கமாக வந்துருச்சு. விஞ்ஞானிகள்லாம் தொடர்ந்து அதை புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஜனவரி 17ஆம் தேதி போன வாரம் விஞ்ஞானிகள் இந்த வால் நட்சத்திரத்தை ஒத்து பார்க்கும்போது அதிர்ச்சிகரமாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதோடைய வால் கட் ஆயிடுச்சு. அதாவது வால் நட்சத்திரம் தனியாக இருக்குது, அதோடய வால் மட்டும் தனியாக கைண்டிருக்கு. விஞ்ஞானிகளுக்கு அதிர்ச்சி, என்னடா வால் நட்சத்திரத்துடைய வால் தனியாக கட் ஆயிடுச்சு, இது என்னவாக இருக்கும், எப்படி இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணாங்க. அப்போ தான் 2018 நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்ஸ் ஜேர்னலில் வெளியான சில பேப்பர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதில் சொல்லப்பட்டது என்னென்னா சூரியனில் ஏற்படக்கூடிய சோலார் விண்டாக இருக்கட்டும், இல்லை கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர் திடீர்னு சூரியனில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய புயல் தாக்கம் இதனால் ஏற்படக்கூடிய அந்த சோலார் விண்ட் ரேடியேஷன்ஸ் வந்து வால் நட்சத்திரம் மேலே படும்பொழுது வால் நட்சத்திரங்களுடைய வால் திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்டையால் அடித்து அப்படி கட் ஆகும், அந்த மாதிரி வந்து அது கட் ஆகுது அப்படிங்கிறத படிச்சு
வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வால் தான் வந்து இது நடந்திருக்கும்னு முதல்ல யூகிச்சாங்க. அந்த டேட்டா வச்சு கம்பேர் பண்ணும்போது எப்போ சூரியனில் கடைசியாக வந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வால் நட்சத்திரத்துடைய வால் எப்போ கட்டாயிருக்குங்கிறது யூகிச்சு பார்க்கும்பொழுது ஒரே நாளில் நடந்திருக்கிறதால ஏ சூரியன்லேருந்து வெளிப்பட்ட அந்த அதீத ஆற்றலால் தான் வால் நட்சத்திரம் வால் கட்டாயிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இப்போ வால் கட்டாயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஆனால் வால் வராதான்னு கேட்டிங்கன்னா எஸ் திரும்ப வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன கேப் கட்டாயிட்டு திரும்ப அடுத்த வால் வளர ஆரம்பிக்கும். ஊதுவத்திலிருந்து புகை வரும்பொழுது நம்ம கையால் தடுத்து டக்குன்னு எடுத்தோம்னா அந்த திரும்ப வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். இந்த வால் நட்சத்திரத்தால் பூமிக்கு ஏதாவது பாதிப்பா பிரச்சனையானா அந்த மாதிரி எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 40 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வால் நட்சத்திரம் வருது அப்படிங்கிறதால அது எந்த ஆபத்தும் கிடையாது. அப்புறம் வால் நட்சத்திரம் வானத்தில் தெரியும் போது சாப்பிடாதீங்க, தண்ணி குடிக்காதீங்கன்னு ஏதாவது புது புது வாட்ஸ்அப் வதந்திகள்லாம் வரும், அதெல்லாம் நம்பாதீங்க. ஜாலியாக வெறுங்கனால அதை பார்க்கலாம். சரி, வால் நட்சத்திரத்தை எங்கே எப்போ எப்படி பார்க்கறது? ஆல்ரெடி இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்லேருந்தே இந்த வால் நட்சத்திரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து டெலிஸ்கோப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வால் நட்சத்திரத்தை பிப்ரவரி 8 வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட பைனாக்குலரோ இல்லை டெலஸ்கோப்போ இருந்தால் இப்போ கூட நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பைனாக்குலரோ டெலஸ்கோப்போ இல்லை அப்படின்னா வெறுங்கனால் பார்க்குறதுக்கு பிப்ரவரி 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிப்ரவரி 2 அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான டே, அன்றைக்கி வந்து மிக அருகில் இருக்கும், வெறுங்கனால் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இடம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் எல்லா இடத்துலேருந்தும் பார்க்கலாம். என்ன ஒன்று, அன்றைக்கி மேகங்கள்லாம் மறைக்காமல் இருக்கணும், வெதர் சப்போர்ட் பண்ணணும், லைட் பொல்யூஷன் இல்லாத இடமா, அதிக வெளிச்சம் இல்லாத ரொம்ப கிராமப்புறம் ரொம்ப அவுட்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெறுங்கனால் நல்லா தெரியும். ஸோ வெறுங்கனால் நல்லா பார்க்கணுன்னா பிப்ரவரி 2 மறந்துடாதீங்க. ஸோ வானத்தில் எங்கே பார்க்குறது அப்படின்னா நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, நைட் ஸ்கை, ஸ்டார் வாக்னு எக்கச்சக்கமான ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லைவ் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. விடியற் காலையில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல டைம் காலையில் பார்க்குறதுக்கு. அந்த டைம் மொட்டை மாடிக்கு போயிடுங்க, போயிட்டு லைவ் லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அப்படியே வானத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்ஸ்டலேஷனும் உங்களுக்கு காட்டும். அப்படியே நார்த் வெஸ்ட் பக்கம் போனீங்கன்னா பூட்டிஸ்ட் கான்ஸ்டலேஷன் அந்த சைடில் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். வடமேற்கு நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் அந்த வாலச்சத்தை பார்க்க முடியும். உங்களால் ஸ்பாட் பண்ண முடியலன்னா அந்த ஆப்லேயே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு C2022E3 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் காட்டும். பிப்ரவரி 1, 2 நானும் என்னுடைய டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அதை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே அவுட்புட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த வால் நட்சத்திரத்துடைய ஆர்பிட் மிகப்பெரியது, அதாவது முழுசாக சூரியனை சுற்றி வர 50,000 வருடங்கள் எடுத்துக்கும். அப்போ பூமியில் 50,000 வருடங்களுக்கு முன்பு இந்த வால் நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கு. அப்போ நியாண்டர்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய இனக்குழு பூமியிலேருந்து இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஹோமோ சேபியன்ஸ் பார்க்குறோம். இன்னும் 50,000 வருடங்களுக்கு கழிச்சு இந்த வால் நட்சத்திரம் பூமி நோக்கி வரலாம் வராமல் போகலாம். அப்போ பூமியிலிருந்து பார்க்க போகிறது யார்? அப்போ பூமி இருக்குமா? தெரியாது. அதனால தான் இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு இதுதான் கடைசி சான்ஸ். அதனால் பார்த்துருங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயோட. நன்றி.